ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/2/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 18ஆம் தேதி முடிவடைந்த மார்க்கெட்டில் நிஃப்டி அகெயின் தொடர்ந்து 7வது நாளாக 83 புள்ளிகள் குறைந்து ஒரு நெகட்டிவாக ஒரு பியரிஷ் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டலை கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணுமோ எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 19ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிவடைந்ததுக்கு பல ரீசன்கள் சொல்லலாம், லைக் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கிய நெகட்டிவாக அமைஞ்சு தொடர்ந்து 7வது நாளாக மார்க்கெட்டை சரிவடைஞ்சுது. டெக்னிக்கலாக நம்ம பேசணும்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் ஒரு லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த லெவல் ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோ அடுத்த ஹை, இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருந்த நிஃப்டி 50 உச்சக்கட்டமாக 11,118 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 7வது நாளாக சரிவை சந்திச்சிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 10,628 அப்படிங்கிற ஒரு டே லோவை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை லோவை விட 8 புள்ளிகள் மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும், நாளைய மார்க்கெட்டும் இறக்கத்தில் இருந்தது அப்படின்னா, நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 10,610 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 10,583 அப்படிங்கிற லெவலை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் 10,700 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அடுத்த கட்ட லெவலாக 10,750 மேலே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி வந்து பொலிஞ்சர் பேண்டில் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது நியர்பை ஓவர் செல்லிங், நியர்பை செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதையும், அதே மாதிரி ஆர்எஸ்ஐயில் பார்க்கும்போது ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு நியர்பையில் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கால் ஆப்ஷன்ஸ் பற்றி. ஸோ கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,000, 40 லட்சத்துக்கும் மேலே. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 10,600, 10,700, 10,800, 11,000, 11,100. ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த கட்ட ஹை லெவல்ஸில் இருக்குது. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 10,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 31 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக 10,300, 10,400, 10,500, 10,600, 10,700லாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிவோட் லெவல்ஸ். 10,640 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்த மார்க்கெட்டோட பிவோட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 10,593, செகண்ட் சப்போர்ட் வந்து 10,546, அடுத்தது 10,418, ரெசிஸ்டன்ஸ் 10,721, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,802, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,930. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. 26,765 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி பேங்க்கோட ஹை வந்து 26,823, செகண்ட் வந்து 26,621, தேர்ட் க்ளோசிங் லெவல் வந்து 26,654 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, 26,575 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் ஆகவும், 26,497 செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 26,295 தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,777, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,901, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,103. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இன்றைக்கி டிரான்சாக்ஷன்ஸை எப்படி முடிவடைந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 18ஆம் தேதி இறுதி எண்டில் 1,239 கோடிக்கு மேலே நெட்டாக
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2,336 crore மேலே நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கிய தகவல்களாக இருக்குது. இன்ட்ராடேக்கு நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுல ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ஐடிசி, அஜந்தா ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி, கேஸ்ட்ரோலின், ஐஜிஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கப்புறம் பெட்ரோநெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அத்தானி போர்ட்ஸ், எம்என்டம், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து 13 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐஜிஎல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, என்ஹெச்பிசி, அலகாபாத் பேங்க், டிஷ் டிவி, ரிலையன்ஸ் கேபிட்டல், ஜீல் ஆயில், விகாட், டிஹெச்எஃப்எல். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 27 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. டிசிபி பேங்க், காட்ஃப்ரை பிலிப், ஜிந்தால் ஸ்டீல், ஸ்ரீ இன்ஃப்ரா, ஆர் பவர், டாடா மோட்டார்ஸ், ஆர்காம், என்எம்டிசி, எல்டி, கிளென்மார்க் எல்லாம் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது ஷார்ட் கவரிங்கில். ஷார்ட் பில்டப்பில் அம்புஜா சிமெண்ட், கேபிஐடி, ஐடிபிஐ, ஐஆர்பி, சென் பெட்ரோ, கஜா செராமிக், அஜந்தா ஃபார்மா, இன்ஜினியரிங் சின், ஐடிசி, நேஷனல் அலுமினியம் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 55 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பவர் கிரிட், சன் டிவி, முத்தூட் ஃபினான்ஸ், அத்தானி போர்ட்ஸ், சிஎஸ்சி, ஜஸ்டயல், ஃபெடரல் பேங்க், இன்ஃபிபீம், ஆர்இசி லிமிடெட், சிஜி பவர். நியூஸஸ் இது நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா லாங் அன்வைண்டிங் நான் என்ன, ஷார்ட் கவரிங்லாம் என்ன, ஷார்ட் பில்டப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கலானா, ஜஸ்ட்டு நீங்கள் சேனல் பேஜ்குள்ளே போயிட்டு ரொம்பலாம் நீங்கள் தேடணுன்ற அவசியம் இல்லை. இந்த சர்ச் அபவுட் பக்கத்தில் இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் பாக்ஸ் பட்டன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கீவேர்ட் வேணுமோ அந்த கீவேர்ட், இப்போ லாங் பில்டப் பற்றி தெரியணும்னா அந்த கீவேர்ட் போட்டிங்கனாலே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா வீடியோவுக்குமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி கிடைக்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து நம்ம இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும், எனக்கு இது புரியலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் இன்னும் தெளிவாக லைவ் மார்க்கெட்லேயே ஒரு வீடியோ கூட ப்ரெசென்ட் பண்ணுறேன் அபவுட் தட். இப்போ நம்ம அடுத்து வருவோம். இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ இந்த நிறுவனத்தோட டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து 1,378 crore கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 478 crore கிட்ட டேக்ஸ் கிரெடிட்டர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரெவென்யூ 6,173 crore இருந்து 6,729 crore இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போர்ட் ரெக்கமெண்டட் ஃபைனல் dividend on equity shares at the rate of 1.50 per share. So, இது வந்து அம்புஜா சிமெண்டோட நியூஸ். அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன், சிஎன். ஸோ சிஎன்ட பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கனெக்டட் எக்யூப்மெண்ட் ஆஃபரிங் ஃபார் ஓஇஎம்எஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஓனர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீலு, சிப்லா, ஜெட் ஏர்வேஸு, விப்ரோ. விப்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் இருக்குன்னா அவங்க அடுத்த லெவலில், ஸோ இவங்க வந்து QUMIC, ஸோ அடுத்த லெவலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து விப்ரோக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அத்தானி என்டர்பிரைசஸ், சிஜி பவர், ஐடிபிஐ பேங்க்கு, ஜெட் ஏர்வேஸ், ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்ஸு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், நாளைக்கு ஆல்மோஸ்ட் முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் லிண்டன் இந்தியாவோட இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் நாளைக்கு வருது. ஸோ ஹோல்ட் பண்ணுற வச்சுருக்கிறவங்களுக்கு, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய நிறுவனங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி தான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை ஏன் நம்ம வாட்ச் பண்ணணும், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது முக்கியமாக அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கார்ப்பரேட் ஆக்ஷனை போய் சர்ச்சில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் என்னென்னா, அது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் ஒரு ஷேருக்கு 10 rupees ஃபேஸ் வேல்யூலேருந்து இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க நாளைக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயம், இதை நம்ம டீட்டெயில்டாக கூட பார்க்கலாம். மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெட், ஸோ இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா,
ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட்டு 10 ரூபாலேருந்து 2 ரூபா ஸ்பிளிட் பண்ணுறாங்க 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். 21ஆம் தேதி வந்து இதோட ரெக்கார்ட் டேட்டு. ஸோ 21ஆம் தேதியில் இந்த ஸ்டாக்கு உங்களோட டிபி அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா இந்த ஸ்பிளிட்டுக்கு நீங்கள் அப்ளிகபிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, அதையுமே நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அதை நான் க்ளோசிங் வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, ஸோ என்னென்னா இந்த மாதிரி டியூஸ்டே நாளைக்கு வந்து 19ஆம் தேதி செட்டில்மெண்ட் ஹாலிடே. எதுக்காகனா சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஜெயந்தியை முன்னிட்டு செட்டில்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிகினர்ஸ் சாப்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரீஃபாக சொல்ல விரும்பலை. கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆர் க்ளோஸ்ட், அதாவது நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை நேற்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா டி ப்ளஸ் டூ பிரகாரம் நமக்கு டிபி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் ஆகாமல் ஒரு நாள் தள்ளி கிரெடிட் ஆகும், ஏன்னா செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால. மார்க்கெட் ஹாலிடே கிடையாது, செட்டில்மெண்ட் ஹாலிடே. ஸோ இதை வந்து புரியலனா நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்துப்போம். அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஜுலுந்தர் மோட்டார் ஏஜென்சி டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து அமிர்தஞ்சான் ஹெல்த் கேர் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 55 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 41 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து 21ஆம் தேதி. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மூணு தான், மியூசிக் ப்ராட்காஸ்ட்டு, ஜுலுந்தர் மோட்டார் ஏஜென்சி, அமிர்தஞ்சான் ஹெல்த் கேர். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட், அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 61% அதாவது 45 புள்ளிகள் உயர்ந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் ஈவினிங் இருந்த நிலையிலே இருக்குது. எஃப்டிஎஸ்சியும் டேக்ஸும் நெகட்டிவாக இருக்குது, சிஎஸ்சி பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி ஹேங்ஸங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எச்ஏஎக்ஸ் நிஃப்டி 15 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பார்டர் இஷ்யூக்கு நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம், லைக் அந்த வரி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த நாட்டோட சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஓவர் சோல்டு ஏரியா கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இன்றைக்கி ஆர்பிஐ மீட் நடந்தது. ஸோ ஆர்பிஐ மீட்டை பற்றி கண்டிப்பாக நான் நாளைக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நகர்ந்துட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் குளோபலும் ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளை காலை 8-9 மணி வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை, ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸ் வந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆச்சுன்னா நம்மளுடைய இந்திய மார்க்கெட் நாளைக்கு மேபி ஒரு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் பேசிக்காக சில ட்ரெண்டு, அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டோட நியூஸஸு இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக பொருளாதார லெவலில் நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, தற்சமயம் 0.88%, அதாவது 49 புள்ளிகள் 0.49 புள்ளிகள் உயர்ந்து 56.11 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதே மாதிரி பிரெண்ட் ஆயில் 65.89 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதே மாதிரி கோல்ட் சில்வர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் 55 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அலுமினியம் லெட் ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸு, இந்திய ரூபாயின் மதிப்பு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்த மாதிரி மணி கண்ட்ரோலில் வந்து நேற்று நைட்டில் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டு எல்லா டீட்டெயிலும் அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக்காக ரீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு கூட நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மார்க்கெட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது, அதுக்கான காரணங்கள் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தா அதையும் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அதை நான் அடுத்த வீடியோவில் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடையும் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். டெலிகிராம் குரூப்போட இஷ்யூவை நான் மார்னிங் ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன். பிஃபோர் தட் நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு டெலிகிராம் இல்லை சிஸ்டமில் ஃபஸ்ட்டு டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.